பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பிரசிடென்ட் அம்மா, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போறோம். எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, நான் கைல் கூட பேசிட்டு அப்புறமா கிளம்புறேன். கைல அத்தை கூட உள்ள வா. வாங்க உள்ள வாங்க. கைல கூட்டிட்டு வாமா உள்ள. அப்பாடா தப்பிச்சிட்டோம். எப்படியோ ஒரு வழியா பெரியவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பியாச்சு. பாண்டவர்களுக்கு அவங்க வந்துட்டு போன எந்த சந்தேகமும் வரல. அம்மா தேங்க்ஸ் மா, நீங்க மட்டும் வரலனா இதெல்லாம் நடந்திருக்காது. இந்நேரம் இங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கும். அம்மா நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே, இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் நாங்களே அந்த ஊர் பெரியவங்கள வர வச்சோம். ஆனா நீங்க பஞ்சாயத்து பண்ண விடாம தடுத்து அனுப்பிட்டீங்க. ஆமாமா, கயல் பேச்சு கேட்டுட்டு எதுக்குமா இப்படி செஞ்ச? நாங்க பஞ்சாயத்து பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பார்த்தேன்னு நீங்க பெரியவங்களை கூப்பிட்டு பேச போறேன்னு சொன்னதும் நான் கயல் கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? அவங்க பேசிக்கிட்டோம், அப்படியாவது அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும் தான் சொன்னேன். ஆனா கயல் சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொது இடத்துல தம்பிங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னு உடனே ராச சாகுற அளவுக்கு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, நான் வந்து கோட்டை அழிக்கிறது தான் சரியான முடிவுன்னு சொன்னதும் ராசுவால அதை ஏத்துக்க கூட முடியல. அதுக்கு பதில் சொல்ல முடியாம தான் ராசு உள்ள போய் தூக்க மாட்டிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. ஒருவேளை ராசு தூக்க மாட்டி அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பாண்டவர் இல்லமே அனாதை இல்லமா ஆயிருக்கும். ராசு ஒருத்தர் இல்லனா அவங்க தம்பிங்க யாரும் தனியாவே இயங்க முடியாது. எல்லாருக்கும் பல ராசுதான். அது மட்டும் இல்ல ரேவதி, உன்னோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்களோட சேர்ந்து இருக்கணும்னு தானே நீங்க எல்லாரும் போராடிட்டு இருக்கீங்க. அவங்களே இல்லாம போயிட்டா நீங்க எங்க போய் போராடுவீங்க? உங்க வாழ்க்கைய நீங்க இழந்துட்டு நிப்பீங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, பெரியவங்க பேசி பஞ்சாயத்து பண்ணியிருந்தா இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் கேக்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது ஊர் பெரியவங்க கேக்குற கேள்விக்கு பாண்டவர்களால எப்படி பதில் சொல்ல முடியும்? கோடு போட்டு பொண்டாட்டிங்களை பிரிச்சு வச்சது இது நியாயம்னு பேச முடியுமா? இல்ல பேச முடியலன்னா என்ன நடக்கும்? ராசு எல்லார் முன்னாடியும் அவமானப்பட வேண்டி வரும். அதுக்கப்புறம் ராசு தூக்குல தொங்குவாரோ இல்ல என்ன செய்வாரோன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க கோவத்துல இந்த முடிவை எடுத்துட்டீங்க. ஆனா நான் பொறுமையா யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதனாலதான் நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு நீங்க ஊர் பெரியவங்களோட பேசும்போது குறுக்கிட்டு நான் அவங்கள திருப்பி அனுப்பினேன். எனக்கு தேனு வேற, ரேவதி மல்லிகாவும் வேற வேற இல்ல. நான் எல்லாரையும் என் பொண்ணாதான் பாக்குறேன். அதனால உங்களுக்கு நான் நல்லதுதான் நினைப்பேன். நீங்க நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். இந்த வழி சரியான வழி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வேற வழியில முயற்சி பண்ணுவோம். சரிமா, நீ சொல்ற மாதிரி நாங்க பேசாம அமைதியா இருக்க வேண்டியதுதான். கோட்டுக்கு இந்த பக்கம் நாங்களும் கோட்டுக்கு அந்த பக்கம் அவங்களும் காலம் பூரா இருக்க வேண்டியதுதான். நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா காசிக்கு போனதாதான் திரும்ப வந்தாதான் உண்டு. இது நல்ல ஐடியாவா இருக்கே. தாத்தா காசில இருந்து வரேன்னு சொல்லிட்டா இவங்க கோட்டை அழிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தாத்தா வந்தா தானே, அவர் எப்படி இருக்காரு எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. தாத்தா காசில இருந்து வர போறாருங்கிற விஷயத்த இவங்க கிட்ட சொல்லுவோம். தாத்தாவோட ஃப்ரெண்டுன்னு நாம ஒருத்தரை செட் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர வைப்போம். அவரு தாத்தா காசில இருந்து வர போறாருன்னு சொன்னா கண்டிப்பா பாண்டவர்கள் நம்புவாங்கல்ல. இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா காசில இருந்து வர தாத்தாவோட ஃப்ரெண்ட யார் நடிக்கிறது?
ஏற்கனவே தாத்தா விஷம் போட்டு நான் ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன். அதனால மறுபடியும் தாத்தா விஷத்துல போட்டா ரொம்ப ஈஸியா மாட்டிப்பேன். வேணும்னா உங்களுக்காக நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? என்னம்மா சொல்லுங்க. ரேவதியோட தாத்தா மந்திரமூர்த்தி இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு நடிக்க சொல்லுங்க, அவர் நல்லாவே நடிப்பாரே. ஆமா, மந்திரமூர்த்தி தாத்தா கரெக்டா இருப்பாரு. நான் கூட இதை யோசிக்கவே இல்ல. சரி, மத்த எல்லாருக்கும் இது ஓகே தானே? ம்ம்.